இன்னைக்கு என்னமா பண்ண போற? இன்னைக்கு அம்மா இன்னைக்கு வந்து மில்லட் சப்பாத்தி உண்டாக்கலாம்னு இருக்கேன். ஓ, அந்த மில்லட் சப்பாத்தி உண்டாக்குறதுக்கு இன்கிரிடியன்ட் சொல்றதுக்கு முன்னாடி, அம்மாஸ் கிச்சன் புதுசா பாக்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமா கொடுங்க. வாங்க, அதுக்கு என்னலாம் தேவைன்றது காமிச்சு தரேன். அதாவது ஒரு கிலோ கோதுமை எடுத்துட்டேன் நான். இப்போ என்கிட்ட கோதுமை இல்லை, அரைச்சதுனால ஒரு கிலோ கோதுமை எடுத்துட்டேன். அதுக்கு இது அரை கிலோ குதிரைவாளி, குதிரைவாளி அரை கிலோ, சாமை அரை கிலோ, இந்த ரேஷியோவில் நான் போட்டு அரைச்சிட்டு வந்த மாவு தான் இது. இதை வச்சு நான் இப்போது சப்பாத்தி உண்டாக்க போகிறேன். நான் இப்போ இதை எப்படி உண்டாக்குறதுன்றது, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சப்பாத்தி உண்டாக்குவோம் அதே மாதிரி தான். ஸோ இதை பயன்படுத்தி சப்பாத்தி, ஏன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதுவும் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் இதை வச்சு நான் சப்பாத்தி உண்டாக்க போகிறேன். நான் இப்போது இதில் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுடலாம். இப்போது நம்ம எண்ணெயும் உப்பும் போட்டுருக்கோம். முதல்ல இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். உங்களுக்கு என்ன மில்லட்ஸ் வேணுமானாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் இது ரெண்டு எண்ணம் போட்டு தான் நான் பொடிச்சுன்னு வந்திருக்கு. இல்லை, இன்னொன்று, எல்லா மில்லட்டும் அட் அ டைம் எடுக்கவும் முடியாது. ஆமாம், ஆனால் சப்பாத்தியில் நம்ம போட்டுட்டோன்னா எல்லாமே நமக்கு வரும் இல்லையா? ஆமாம், அதனால் சப்பாத்திக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுட்டோன்னா, ஆக்சுவலாக இந்த மாவுலேயே மா நீ வந்து இடியாப்பம் உண்டாக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது ஒரு நாளைக்கு நான் காமிச்சு தரேன் எப்படி உண்டாக்குறதுன்றது. இது நம்ம எண்ணெயோடு சேர்ந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் இப்போ வளத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, நான் ஜம்முன்னு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். எப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு இதில் போட்டு ஜலிச்சுடுங்க. ஜலிச்சுட்டு அதில் மண்ணெல்லாம் இருக்கும், ஜலிச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நல்ல வெயில் இருக்கும்பொழுது நல்லா களைஞ்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலம்பி விட்டு அதை நல்ல வெயிலில் துணியில் போட்டு நல்லா பரத்தி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு நல்லா ஆறணும் வெயிலில், அதுக்கப்புறமா பொடிக்கிறதுக்கு கொடுங்க. இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எங்களுக்கு அப்படியே வேணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த நல்லா ஜலிச்சு ஒண்டி எடுத்துருங்கோ, அதில் இருக்கிற மண் எல்லாமே கீழே வந்துடும். நம்ம இந்த ரவ ஜலடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஜலிச்சிட்டேனாவே மண்ணெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பொடிக்க கொடுத்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து இதில் உங்களுக்கு சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன். அவளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி உருண்டை போட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் உருண்டை எடுத்துட்டேன். இந்த ஒரு பவுலுக்கு நம்ம மாவு எடுத்துட்டோன்னா 11 சப்பாத்தி, இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா உங்களுக்கு 12 சப்பாத்தி உங்களுக்கு வரும். இப்போ இதை நான் திரட்டிட்டு உங்களுக்கு வெந்து எடுத்து காமிக்கிறேன். தவால ஹீட் ஆயிடுத்து, தவா போட்டிருக்கேன். நான் நெய் போட்டு வேக வைக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா ஆற்றுல என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வச்சு இது பண்ணுங்க. இல்லை சுக்கா வேணும்னாலும் நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுத்து அடுத்ததும் போட்டுட்டு விடுறேன்.
ரெண்டாவது சப்பாத்தியும் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக ஒரு ரெண்டு சப்பாத்தி போட்டாச்சு. இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் வந்து மில்லட் வச்சு நம்ம சப்பாத்தி உண்டாக்கியிருக்கோம். அதுக்கு சைட் டிஷ் வந்து மொச்சையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா உண்டாக்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்றத நான் விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. இதோ சாஃப்டாக இருக்கு. நீங்களும் ஆற்றுல இந்த மாதிரி கோதுமை, சாமை, உங்களுக்கு என்ன மில்லட்ஸ் வேணுமோ அது போட்டு நீங்கள் உண்டாக்குங்க. ரொம்ப நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அம்மாஸ் கிச்சனில் இன்னைக்கு மில்லட்ஸ் சப்பாத்தி ரெடியாக இருக்கு.